ஹாய் ஹலோ வெல்கம் டு கல்ஸ் குசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைங்கன் பர்த்தா. இது வந்து பெரிய கத்திரிக்காயில் பண்ணுற ஒரு சைட் டிஷ். இது ரோட்டி, நான், சப்பாத்தி அதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் 3, தக்காளி 2, பெரிய கத்திரிக்காய் 2 எடுத்துன்ருக்கேன், காம்போட எடுத்துன்ருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பூண்டு 6 பல், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு. முதல்ல இப்போ இந்த 2 கத்திரிக்காயும் நல்ல எண்ணெய் தடவிடணும், ஃபுல்லாக கிரீஸ் பண்ணணும். காம்பை கட் பண்ணக்கூடாது, காம்போட தான் நம்ம கிரீஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம தணலில் வாட்டி எடுக்க போகிறோம், அதனால் காம்பு அவசியம். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து ஸ்லிட் பண்ணுறோம். ஏன்னா இது உள்ள புழு இருக்கா அதையும் பார்க்குறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கும். அப்புறமா நம்ம வந்து இந்த வாட்டி எடுக்கிறச்சே உள்ளே வந்து கத்திரிக்காய் நன்னா வேகும், அதனால் ஒரு ஸ்லிட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். மீன்டைம் வந்து இந்த பூண்டை வந்து நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த பூண்டை வந்து இப்படியே நம்ம தணலில் வாட்டி எடுத்தால் அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் ஆடட் இதாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ தணலில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா வாட்டி எடுக்கணும். அந்த கலர் வந்து கருப்பாகி அப்படியே உள்ளே வேகிற வரைக்கும் நம்ம வாட்டி எடுக்கணும். இந்த மாதிரி கலர் அது அந்த தோலும் தன்னால் வந்துடும், ப்ளஸ் இந்த கலரில் வந்தப்புறமா எடுத்துடணும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து வாட்டி எடுத்தாச்சு, ரெண்டு கத்திரிக்காயையும். இதை வந்து தண்ணியில் காமிச்சு இந்த தோலெல்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். தண்ணியில் காமிச்சு அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா இருக்காது அதில். ஸோ ஆறின அப்புறமா இந்த தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இந்த பூண்டையும் கத்திரிக்காயும் மேஷ் பண்ணிடுறோம். ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் பொரிஞ்ச அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை ஸ்லைட்டாக ஒரு பெரட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நானாக கலரி விடணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி அந்த கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலரி விடணும். இதெல்லாம் மசாலா ஒன்று சேர்கிற வரைக்கும். இப்போ இதில் வந்து ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறோம், 1 டீஸ்பூன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இந்த ஜீரகப்பொடி, தனியா பொடியெலாம். தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குறோம். இப்போ இது வதங்கின அப்புறமா தக்காளி அதை ஆட் பண்ணுறோம். தக்காளியை வந்து இது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதுக்கு மீதி உப்பு 1/4 டீஸ்பூன், உங்கள் டேஸ்ட் எப்படியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடணும். இப்போ இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயும் பூண்டும் அதை இதிலோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரணும், ஏன்னா இதில் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதை நல்லா கலரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஒன்று வரும், எண்ணெய் பிரிகிற மாதிரி. ஸோ இப்போ இது முடிஞ்செடுத்து இதுக்கு வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டால் நம்ம பைங்கன் பர்த்தா ரெடி ஆகிடுது. ஸோ என்ஜாய் வித் ரோட்டி நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.